நம்முடைய காதுகளுக்கு எல்லாம் நல்ல தமிழை தரக்கூடிய அப்துல் அமீத் அவர்களை நம்முடைய கரங்களை தட்டி வரவேற்போம். சிம்ம குரலோன், மதுர குரலோன் இப்போது உங்களை மயங்க வைக்கும் தமிழில் பேச வருகின்றார். உற்சாகமாக உங்கள் கரங்களை தட்டுங்கள். எல்லோருக்கும் பொதுவான ஏக இறைவனை போற்றி என் உரையை ஆரம்பிக்கின்றேன். பலவிதமான தோஷங்களை சொல்வார்கள். என் குரலுக்கு கொஞ்சம் ஒரு சிறிய தோஷம், இடையூறு வந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். மூத்தோரை மதிக்க வேண்டியது நமது பண்பு. அந்த வகையில் இங்கு மூத்தவராக, தமிழ்தாயின் மூத்த புதல்வனாக, அவர் தமிழ் கேட்டு நாம் வளர்ந்திருக்கின்றோம். அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவருக்கு வயதாகிவிட்டாலும் அவர் தமிழுக்கு வயதாகவில்லை. ஐயா குமரி அனந்தன் அவர்களே, உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். கனடாவிலிருந்து வந்திருக்கும் திரு சில்வஸ்ட அவர்களே, திரு கருணாகரன் அவர்களே, புலம்பெயர்ந்தாலும் தலைநிமிர்ந்து வாழ்கின்றோம் என்று ஈழத்தவர்கள் எடுத்துக்காட்டாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மண்ணிலிருந்து நார்வேயின் ஆஸ்லோ நகரின் துணை முதல்வராக பாரதி கண்ட புதுமை பெண்ணாக வந்து வைத்திருக்கும் ஹம்சாயினி அவர்களே, மக்கள் பணிக்கு தம்மை அர்ப்பணித்துக் கொண்டு நான் இருக்கின்றேன் 4 தசாப்தங்களுக்கு மேல் அர்ப்பணித்துக் கொண்ட ஒருவர், இந்திய வம்சாவளி தமிழர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக, அமைச்சராகவும் இருக்கும் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே, போர்ச்சூழலில் மிகவும் பாதிக்கப்பட்ட முல்லைத்தீவில் இருந்து பிரதிநிதியாக வந்திருக்கும் வைத்திய கலாநிதி சிவமோகன் அவர்களே, ஒரு மூத்த தொழிற்சங்கவாதி, அமைச்சராகவும் பணிபுரிந்து இன்று கொஞ்சம் ஓய்ந்திருக்கின்றார் என்றாலும் அவருடைய அரசியல் பணிகளுக்கு ஓய்வில்லை. முத்து சிவலிங்கம் அவர்களே, ஆஸ்திரேலியாவிலே தமிழர் வர்த்தக சம்மேளனம் என்பது தனியே ஒரு நாட்டைச் சேர்ந்தவர்களை மட்டும் கொண்டு இல்லாமல் உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் என்ற முதல் உதாரணத்தை காட்டிய ஒருவர் ஆஸ்திரேலிய தமிழர் வர்த்தக சம்மேளனத்தின் தலைவர் திரு சமுவேல் தேவசேயன் அவர்களே, திரு சத்யா அவர்களே, மும்மதங்களை சார்ந்த மொழியால் ஒன்றிணைந்த அன்பு தமிழ் உள்ளங்களே, பலர் முயன்று முயன்று முடியாமல் போன ஒரு பணியை முடிப்பேன், செய்து முடிப்பேன் என்று முயன்று முன்வந்திருக்கின்றார் திரு செல்வகுமார் அவர்கள். எது முடியாத காரியம்? தமிழர்களை ஒன்றுபடுத்துவது முடியாத காரியம். தமிழர்கள் ஏற்கனவே குலத்தால், ஜாதியால், அரசியல் பிரிவுகளால் எத்தனையோ வகையால் பிரிந்திருக்கின்றார்கள். புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஊர் வாரியாக பிரிந்திருக்கின்றார்கள். ஏன், ஒரு உதாரணம் அவரே எடுத்து காட்டினார். இலங்கையில் தமிழர்களுக்குள்ளேயே பல பிரிவு எப்படி இருக்கிறது என்றால், அவர் குறிப்பிடும்போது கூட இயல்பாக பலர் முன்பு குறிப்பிட்டதுதான், தமிழர்கள் முஸ்லீம்கள் என்று குறிப்பிட்டார். இந்த கேள்வியை பலமுறை நான் பலரிடம் கேட்டிருக்கின்றேன், எனக்குள்ளும் கேட்டிருக்கின்றேன். ஒருவன் மதம் மாறலாம், இனம் மாற முடியுமா? இலங்கையிலே அவ்வப்போது பலர் மதம் மாறியிருக்கின்றார்கள். ஏன், எங்களுடைய தொன்மையை எடுத்துக்கொண்டால் கூட நடுகல் வழிபாட்டு காலத்தில் இருந்து தமிழர்களாக இருந்த இனக்குழுமம் பின்னாளில் வந்த சமண மதத்தை, பௌத்த மதத்தை, கிறிஸ்தவ மதத்தை, இஸ்லாமிய சமயத்தை இப்படி தழுவி இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் இனம் மாற முடியுமா? இல்லை. தமிழ் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு மொழி. அந்த மொழி அடையாளத்தால் நான் தமிழன், என்னுடைய மதம் இஸ்லாம், இவ்வளவுதான். ஆகவே இந்த தமிழர்களை ஒன்றுபடுத்த வேண்டியது மிக முக்கியமான ஒரு சவாலாக இருக்கிறது. அந்த சவாலை நான் ஏற்று முடிப்பேன் என்று சூளுரைத்துத்தான் என்று செல்வகுமார் அவர்கள் என்னையும் அழைத்திருக்கின்றார்கள். ஒரு தமிழனாக என்னை மதித்து அழைத்திருக்கின்றார், அவருக்கு என்னுடைய நன்றி. மொழி அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கின்றோம். தமிழ் எங்களுக்குள் உணர்வுகளை பரிமாறிக்கொள்ள மட்டும் பயன்பட்டால் போதுமா? நோர்வே நாட்டை பற்றி நான் ஒன்றை பெருமையாக சொல்ல வேண்டும். புலம்பெயர்ந்த தமிழர்கள் அங்கு சென்ற பிறகு அங்கே தமிழ் பள்ளிகள் அமைத்து அங்கு வளரும் தலைமுறைக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அது மிகச் சிறப்பாக நடைபெறும் இடம் நோர்வே. காரணம், நோர்வேயில் பர்கன் மாநிலத்துக்கு நான் போயிருந்த பொழுது அங்கே தமிழ் பாடசாலை, அவர் கூட சொன்னார், சனி ஞாயிறு தினங்களில் அவர் தமிழ் கல்வி கற்றார் என்று. எவ்வளவு பெரிய சிரமமான, அந்நிய மொழி பேசும், அந்நிய மொழி சூழலில்
எங்களுடைய அடையாளத்தை பேண மொழியை கற்க வேண்டும் என்று நினைப்பது மிகப்பெரிய ஒரு தொண்டு. அதுக்கு சாட்சியாக அவருடைய பேச்சிலே ஆங்கில ஒலி நயம் இருந்தாலும் கூட தமிழ் இருந்தது. அங்கே 7ஆம் ஆண்டு கல்வி பயிலும் ஒரு மாணவனை பார்த்தேன். அவன் என்னிடம், ஐயா, நான் ஒரு கவிதை எழுதியிருக்கின்றேன், பார்க்கின்றீர்களா? அங்கு பிறந்த ஒரு தலைமுறை தமிழிலே கவிதை எழுதி என்னிடம் காட்டும் பொழுது நெஞ்சு பூரித்தது. ஆனால் சமீபத்திலே நான் பாரிஸ் மண்ணிலே கிளம்பு என்ற அமைப்பு ஆண்டுதோறும் தமிழர் திருவிழாவை பொங்கல் திருநாளில் நடத்தி வருகிறது. அதன் 5ஆம் ஆண்டு விழாவுக்கும் நான் போயிருந்தேன், 10ஆம் ஆண்டு விழாவுக்கும் போயிருந்தேன். ஒவ்வொரு விழாவின் போதும் ஒரு ஆய்வு கருத்தரங்கை நடத்துவார்கள் பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே. அந்த பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே அந்த ஆய்வு கருத்தரங்கு அடுத்த தலைமுறைக்கும் தமிழை கொண்டு செல்வது எப்படி என்பது. இதற்கு கனடாவிலிருந்து ஒரு பேராசிரியை வந்திருந்தார். இந்த மண்ணிலெல்லாம், புலம்பெயர்ந்த மண்ணிலெல்லாம் எங்கள் பிள்ளைகளை தமிழ் பேச வைப்பதில் உள்ள சிரமங்கள் என்ன என்பதை எடுத்துக்காட்டி அந்த சிரமத்தை நியாயப்படுத்தியும் பேசினார். அப்போது நான் அவரிடம் கேட்ட கேள்வி இதுதான். புலம்பெயர்ந்தவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் எங்களுக்கும் முன்பே புலம்பெயர்ந்தவர்கள் சீனர்கள் உலகெங்கும் பறந்து வாழ்கின்றார்கள். அந்த சீனர்கள் இன்னும் தங்கள் மொழி அடையாளத்தை இழக்கவில்லை. எத்தனை தலைமுறைகள் தாண்டியும் அவர்களுக்குள் அவர்கள் அந்த தாய்மொழியில்தான் பேசுவார்கள். இவர்களால் சாத்தியம் என்றால் ஏன் நம்மால் அது சாத்தியமில்லாமல் போனது? காரணம், வீட்டு மொழியாக வேணும் தாய்மொழி, தமிழ் மொழி இல்லை. என் மதிப்புக்குரிய வாணியம்பாடி பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள் அருமையான ஒரு விளக்கத்தை கவிதை நடையிலேயே சொன்னார். தாய்மொழி என்பது என்ன? தாய்மொழி என்பது தந்தை பேசிய மொழியோ தாய் பேசிய மொழியோ அல்ல. குழந்தை முதலில் எதை பேசியதோ அதுதான் தாய்மொழி. தாய் என்பதற்கு தொடக்கம் என்றும் கூட அர்த்தம் கொள்ளலாம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலையன்ற ஐயன் வள்ளுவனாரே பெருமைப்படுத்தி பேசியிருக்கின்றார். குர்ஆனிலும் பைபிளிலும் கூட செவிப்புலனைத்தான் மேன்மைப்படுத்தி இறைவசனங்கள் அமர்ந்திருக்கின்றன. அந்த வகையில் செவியில் இந்த மொழி விழுந்து கொண்டே இருந்தால்தான் அந்த மொழி பேணப்படும் என்ற உண்மையை பல இடங்களில் சொல்லி வருகின்றேன். ஆனால் அதே நோர்வே நாட்டிலே ஒரு முறை இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒருவர் ஒரு கேள்வியை கேட்டார். நான் இறங்கி வந்த பிறகு, ஐயா, எதுக்கு இவ்வளவு சிரமப்படுறீங்க? தமிழ் சோறு போடுமா, வயிற்றுக்கு சோறு போடுமா என்று கேட்டார். அப்போதுதான் என் சிந்தனையில் ஒரு தெளிவு பிறந்தது. மொழி என்பது நம் உணர்வுகளை பரிமாறிக்கொள்ள மட்டுமல்ல, வயிற்றுக்கு சோறும் போட வேண்டும். ஏன் ஆங்கிலம் அல்லது பிற மொழி கற்கின்றோம்? அந்த மொழி மூலம் வேலை வாய்ப்பு கிடைக்கும், வாழ்க்கைக்கு வருமானம் கிடைக்கும் என்பதால் தான். ஆகவே இந்த மொழி இனி எப்படி பயன்பட வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கின்றோம். தமிழில் மருத்துவ கல்வி கற்க முடியாதா? தமிழில் பொறியியல் கல்வி கற்க முடியாதா? தமிழில் கணினித்துறை சார்ந்த கல்வி கற்க முடியாதா? இந்த கேள்வியை பல பல்கலைக்கழக துணைவேந்தர்களிடம் கேட்டேன். அவர்கள் கொஞ்சம் ஒரு கேலியான சிரிப்போடு தான் அவர்கள் பதில் சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்படி சாத்தியம் என்றாலும் கூட இங்கே படித்துவிட்டு இன்னொரு மாநிலத்தில் போய் வேலை செய்ய முடியாது. அப்போது நான் திருப்பி கேட்டேன், 7.5 கோடி பேர் வாழக்கூடிய இந்த தமிழகத்திலே ஏன் சாத்தியமில்லை? அப்போதும் நம்பிக்கை இல்லை. அப்போது நான் சொன்னேன், சில 100 ஆண்டுகள் மட்டுமே பழமை வாய்ந்த சிங்கள மொழியிலே இலங்கையிலே பொறியியல் கல்வி இருக்கிறது. எங்கள் ராஜாங்க அமைச்சர் இங்கே இருக்கின்றார், அவரே சாட்சி சொல்ல, பொறியியல் கல்வியை சிங்கள மொழியிலே கற்கலாம், ஏன் தமிழ்நாட்டில் கற்க முடியாது? மருத்துவ கல்வியை கற்க முடியாதா? ஆங்கிலம் உலக மொழி என்பதை நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். இங்கிலாந்துக்கு பக்கத்தில் இருக்கும் பிரான்சில் சென்று நீங்கள் ஆங்கிலத்தில் ஒரே பேச முடியுமா? யாராவது பதில் சொல்வார்களா? அந்த அளவுக்கு அந்த மொழி பற்றி இருக்கிறது. ஏன் நோர்வே நாட்டை எடுத்துக்கணும், உங்களுடைய நோர்வே நாட்டின் மக்கள் தொகை எவ்வளவு? இலங்கையோடு ஒப்பிட்டால் கூட அதில் 1/3 பங்குதான். ஆனால் அங்கே மருத்துவ கல்வியை என்ன மொழியில் கற்கின்றீர்கள்? நாஸ்க் மொழியில். நீங்கள் கற்றது நோர்வேஜிய மொழியில். நீங்கள் சட்டத்துறை பயின்றாலும் அந்த மொழியில் தான் பயின்று வரும். நீங்கள் இங்கிலாந்து சென்று பணிபுரிய வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஆங்கிலத்தில் கற்பதில்லை. ஆகவே அந்தந்த நாடுகள், சின்ன சின்ன நாடுகள் கால மாற்றத்துக்கேற்ப அறிவியல் வளர வளர, ஒவ்வொரு துறையிலும் கல்வி வளர வளர, தங்கள் மொழியையும் வளர்த்திருக்கின்றார்கள். தமிழ் மொழியை எதற்கு இது இவ்வளவு காலம் பயன்பட்டிருக்கிறது? அரசியல்
பேசவும் அல்லது பழம்பெருமை பேசவும் பட்டிமன்றம் நடத்தவும் நாடகம் நடத்தவும் சினிமா எடுக்கவும் மட்டும்தான் தமிழ் பயன்படுகிறது. ஏன் உயர் கல்வியில் இந்த மொழி வளரக்கூடாது? அப்படி என்றால் இந்த மொழியிலே பாடநூல்கள் எழுதப்பட வேண்டும். பாடநூல்கள் எழுதப்படும் பொழுது சில விடயங்களில் தனித்தமிழ் தனித்தமிழ் என்று சொல்லும் அந்த பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்தி கொள்ள வேண்டும். நீங்கள் மருத்துவ கல்வியை ரஷ்யா சென்று கற்பதாக இருந்தால் முதலில் ரஷ்ய மொழியை கற்க வேண்டும், அதன் பிறகுதான் மருத்துவ கல்வி. அந்த மருத்துவ கல்வியில் நீங்கள் ஆங்கிலத்தில் படித்தால் என்ன, எந்த மொழியில் படித்தால் என்ன, 70% மேற்பட்ட சொற்கள் லத்தீன் சொற்கள். ஆகவே ஆங்கிலம் விட்டு கொடுத்திருக்கிறது கல்விக்காக சில சொற்களை உள்வாங்கி இருக்கிறது. அப்படி தமிழும் இந்த கல்வித்துறையிலே உயர் கல்வித்துறையிலே வேற்று மொழியாக இருந்தாலும் கூட அது பெயர் சொல்லாக இருந்தால் அல்லது ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை தெரிவிக்கும் சொல்லாக இருந்தால் உள் வாங்க வேண்டும். அப்போதுதான் இனிமேலாவது தமிழ் உயிர் வாழும் என்பது என்னுடைய பணிவான கருத்து. ஆகவே இந்த சிந்தனையை உலக நாடுகளிலிருந்து இங்கே வந்து குடியிருக்கும் உங்கள் சிந்தனையில் விதைக்கின்றேன். எங்கள் அடையாளம், எங்கள் முகம் என்பது, நான் இப்போது என்ன உடை அணிந்திருக்கின்றேன், இது தமிழ் கலாச்சாரம் அல்ல. ஒருமுறை கரூரிலே இப்படி தமிழ் உணர்வோடு பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு கல்லூரி மாணவன் ஒரு சின்ன துண்டு காகிதத்தில் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு ஓடி போய்விட்டார். எடுத்து பார்த்தேன், இவ்வளவு தமிழ் உணர்வோடு பேசும் நீங்கள் கோட் சூட் அணிந்து டை கட்டி இருக்கின்றீர்களே, இதற்கு விளக்கம் தரவும் என்று கேட்டிருந்தார். என்னுடைய பேச்சு தடைப்பட்டு விட்டது. அதனை வாசித்து காட்டினேன், எல்லோரும் சிரித்தார்கள். அப்போது நான் சொன்னேன், தமிழனுடைய உடை ஆடை கலாச்சாரம் எது என்ற அந்த தொன்மையை நதிமூலத்தை நான் ஆராய்ந்து கொண்டே போனால் இன்று நான் உங்கள் முன்னிலையில் கோவணம் கட்டி கொண்டுதான் பேச வேண்டும் என்று சொன்னேன். ஆகவே நாம் நமது அடையாளம் என்று நினைத்து கொண்டிருப்பவையெல்லாம் காலத்துக்கு காலம் பலரால் பல காரணங்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது. பெண்கள் ரவிக்கு அணிவது கூட தமிழ் கலாச்சாரம் அல்ல, அது அரேபியாவிலிருந்து வந்தது. இப்படி பல அணிகலன்களை அணியும் கலாச்சாரம் எல்லாமே நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். இவையெல்லாம் எங்கிருந்தோ வந்தவை. ஆனால் எதை நாம் தொலைக்கக்கூடாது, நமது முகத்தை தொலைக்கக்கூடாது. நான் தமிழன் என்று நான் சொல்வதாயிருந்தால் முதலில் என் தாய்மொழி எனக்கு தெரிய வேண்டும். அதற்காக மற்ற மொழிகளை வெறுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. தமிழனுக்கு முதலில் தாய்மொழி தெரிய வேண்டும். அதே வேளையில் தமிழன் பன்மொழி புலமை கொண்டவனாகவும் இருந்தால்தான் தமிழனுக்கு பெருமை, தமிழுக்கு பெருமை. நான் செல்லுமிடமெல்லாம் இந்த சிந்தனைகளை மக்கள் மத்தியில் சொல்லி வருகின்றேன். விழிப்புணர்வு ஏற்படும் என்றும் நம்புகின்றேன். என்னுடைய கருத்துக்களில் ஏதும் பிழை இருந்தால் ஐயா மன்னித்துக் கொள்ளுங்கள். உலக தமிழர் வர்த்தக சம்மேளனத்தின் ஒரு கிளை அமைப்பாக உலக தமிழ் வம்சாவளியினரின் இந்த அமைப்பு உலகளாவிய ரீதியில் என்றால் எல்லோரும் சந்தேக கண்ணோடு தான் பார்ப்பார்கள். எந்த ஒரு அமைப்பு வந்தாலும் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும், அப்படியான சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டு திரு செல்வகுமார்களுடைய முயற்சி உலகளாவிய ரீதியில் தமிழர்களை சென்றடைய வேண்டும், தமிழர்களை ஒருங்கிணைக்க வேண்டும், தமிழர்கள் தலை நிமிர்ந்து புலம்பெயர்ந்தாலும் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய அந்த காலத்தை உருவாக்க இந்த அமைப்பும் உதவ வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் பொதுவான இறைவன் வரமருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.